திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆண்மக்கள் வணக்கம் ஒருவன் அனைத்து மனிதனையும் இறைவனாக நினைத்து அடக்கத்துடன் இருந்தால் உயர்ந்த நிலை அடைவான் என்று சுவாமி ராமகிருஷ்ணன் கூறுகிறார் அவரின் அமத மொழிகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கப் போறோம் சரி வாங்க பார்ப்போம் மற்றவர்கள் தலை வணங்கினால் நாம் அடிப்பணிந்து வணங்குவது நமது கடமை இதனால் உயர்ந்த நிலை அடைவாய் முட்டால் தான் வீண் அகம்பாவம் கொண்டு கர்வம் உள்ளவனாக இருப்பான் உயர் குணமும் சாமர்த்தியமும் உள்ள மனிதன் எப்போதும் பணிவுடன் நடந்து கொள்கிறான் ஒருவன் உயர்ந்த நிலையை உண்மையாக அடைய விரும்பினால் அடக்க முடியவனாக இருந்தே ஆக வேண்டும் பணி உள்ளவனுக்கு அனைத்து தகுதியும் பெருமையும் வந்து சேரும் உன்னுடைய கொள்கை மற்றும் எதிர்கால லட்சியத்தை உனக்குள்ளே வைத்துக்கொண்டு போராடு அதை பற்றி வாய்விட்டு பேசாதே பேசினால் உனக்குத்தான் நஷ்டம் உண்டாகும் நான் தான் நான் மட்டும்தான் என்று ஒருபோதும் நினைத்து ஆணவம் கொள்ளாதே அந்த எண்ணமே உனக்கு எதிரியாக மாறிவிடும் ஆணவம் இருக்கும் வரை ஆண்டவனை அடைய முடியாது ஆசைகள் அதிகம் இருப்பதால் ஆணவம் வருகிறது அதனால் முதலில் ஆசைகளை குறைத்துக்கொள் ஆசைகளை குறைக்க குறைக்க நீ நிம்மதியின் பாதையில் செல்வாய் உன்னிடம் தீவிர நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நீ மனமுருகி தேடும் பொருள் கிடைத்தே தீரும் பலரின் அழிவிற்கு காரணமே ஆசையும் ஆணுவம் கொள்வதே ஆகும் இதில் அதிகம் மூழ்கி விடாமல் இருக்க வேண்டும் மூழ்கி விட்டு மீண்டும் திரும்புவது மிகவும் கடினம் அருமையான அனைவருக்கும் தேவையான கருத்துக்களை சுவாமி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார் இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்